கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய கர்த்தரும் இரட்சகரும் ராஜாவாகிய இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். திறந்த இருதயத்தோடும் திறந்த வேதாகமத்தோடும் தேவனே உடைய வேதத்தின் அதிசயங்களை பார்க்கும்படி கண்களை திறந்திடலும் என்று ஜெபத்தோடு கூட வாருங்கள். தினம் ஒரு அதிகாரம், தின தியானம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ. எசேக்கியேல் 31:11, 3 முதலாம் தேதியிலே கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி. இப்போ 11:3, 1 டைம் சொல்கிறார். எகிப்தை பற்றி நம்ம பார்க்குற 29, 30, 31 பார்க்குறோன்னு சொன்னல. இப்போ இது வந்து 31 வர்றோம். இந்த 31 32 எகிப்தை பற்றி தான் பார்க்குறோம். ஆனால் இந்த 31 என்னன்னு கேட்டிங்கன்னா, எகிப்துக்கு எச்சரிப்பு கொடுக்கும்போது, இப்போ ஒன்றை மாதிரி இன்னொருத்தன் இருந்தான், அசீரியன் ஒருத்தன் இருந்தான், அவனும் கிட்டத்தட்ட சொல்லப்போனால் ஒன்றை மாதிரி உள்ளதான ஸ்டேஜில் ஆகா ஓஹோன்னு இருந்த ஒரு அசீரியன் ஒருத்தன் இருந்தான். அவனுக்கு என்ன நேர்ந்ததோ அது உனக்கும் நேரிடும் அப்படிங்கிறதுக்காக அசிரிய தேசத்தின் மேல் நடந்த அவனுடைய மேன்மையும் அவனுடையதான அவன் மேல் வந்த நியாய தீர்ப்பையும் பற்றியும் சொல்லுகிறதை சொல்லி கடைசியாக பார்வோனே எகிப்தே, உனக்கும் அசீரியனுக்கு நடந்தது போல் உனக்கும் நடக்கும் என்று சொல்வது தான் 31. சரி, இங்கே எகிப்தே திரளான ஜனம், செல்வ பெருக்கு. எகிப்தே, இதுக்கு முன் இருந்த அசீரியா உன்னை போல தான் இருந்தான். உன் மகத்துவத்தில் யாருக்கு நீ ஒப்பாயிருக்கிறாயின்னு கேட்டீங்கன்னா, நீ யாருக்கு ஒப்பாயிருக்கிறன்னா, இதுக்கு முன்னே இருந்ததும் இப்போது இல்லாமல் போனதுமான அசீரியாவை போல இருக்கிறாய்.
அந்த அசிரியா எப்படி இருந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா, மூணாம் வசனத்தில் அவன் லீபனோனில் அலங்கார கொப்புகளோடு நிழலிடும் தலைகளோடு வளர்ந்தோங்கிய கேதுரு மரட்டின விருட்சம் போல பெரிய மரமாக செல்வ நல்ல செழிப்பாக நல்ல திரட்சியான கிளைகளோட பச்சை பசேலின்றதான இலைகளோட பறந்து விரிந்து ஆமாம் ரொம்ப அகலமாக இருந்த ஒரு மரமாக இருந்தார். அதன் கிளைகளிலே தலைகளுக்குள்ளே அதன் நுனி கொழுந்து உயர்ந்தது. நுனி கொழுந்து, நுனி கொழுந்து ராஜா, நுனி கொழுந்து உயர்ந்திருந்துச்சான் பெருமை. அவன் எல்லாம் அதை பார்த்தீங்கன்னா சில செடிகளில் எல்லாம் கீழே இருக்கும், அவன் நிறைய இது புதுசு புதுசாக முளைத்து வந்தாலும் கிளை விட்டுட்டு இருந்தாலும் ஒரு கிளை மட்டும் எல்லாத்தோட உயரமாக இருக்கும் நுனி கொழுந்து. அப்போ நுனி கொழுந்தே உயரம் இன்னும் என்னென்ன அர்த்தம்னா உயர்ந்திருந்ததுன்னா இன்னும் வளரணும் 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 ஆசையோடு கூட மேலே 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 போகணும்னு நினச்சிட்ருக்கிற அந்த நேரம். காரணம் அவனுடைய தண்ணீர்கள் அதை பெருசும் ஆழமும் அதை உயர்த்தியும் ஆக்கிச்சான். ஏன்னா தண்ணீர் ரெண்டைகளை நாட்டப்பட்டது. அது அது யூப்ரட்டிஸ் அந்த நதி நகரிலே, அது டைகிரிஸ் நதி நகரிலே அது அமைந்ததான ஒரு சாம்ராஜ்யம். இது எப்படி நைல் நதியின் சாம்ராஜ்யம் இருந்துச்சோ அதே மாதிரி அது யூப்ரட் நதி, அது ஐப்ராத் நதியினுடைய சாம்ராஜ்யமாக அசீரியா இருந்துச்சு. செழிப்பு, அது நல்ல நீர்க்கால்களால் விருட்சங்கள் எல்லாம் பாய நல்ல வளர்ந்தது, நல்ல வளர்ச்சி, நல்ல செல்வ பருக்கு உயர்ந்தது, உயர்ந்துருந்துச்சு, கிளைகள் பெருகிச்சு, கொப்புகள் நீளமாச்சு, எல்லா தேசத்தையும் ஆளுகை செஞ்சது, எல்லா தேசத்து பறவைகளும் கூடு கட்டிச்சு, கொப்புகள் மிருகங்களெல்லாம் குட்டிகளை போட்டுச்சு, பெரிதான சகல ஜாதியும் நிழலில் வந்து குடியிருந்தாங்களே சகல ஜாதி. இந்த அசீரியர்கள் தான் சமாரியாவை சிறைபிடித்தவர்கள். வேர் திரளா இந்த தண்ணீரில் அருகே இருந்ததுனால வேர் எவ்வளவோ தூரம் போச்சு, கொப்புகள் நீளம் அலங்காரமாக இருந்துச்சான். பல ராஜாக்கள் ஒரு விருட்சமும் அந்த அலங்காரத்துக்கு ஒப்பு இல்லையா, எந்த தேசமும் அசீரியாவுக்கு ஈக்குவலாக இல்லையா. ஒன்பதாம் வசனம், கிளைகளின் திரள் ஆமாம் அலங்கரித்தது, தேவனுடைய வனமாக ஏதேன் விருட்சங்களெல்லாம் பொறாமப்படுற அளவுக்கு, நீதிமான்களெல்லாம் பொறாமப்படுற அளவுக்கு அவன் ஸ்தோத்திரம். இந்த அசீரியனுடையதான புகழும் அவனுடைய கீர்த்தியும் ஓஹோ ஆஹா அப்படின்னு எங்கேயோ இருந்துச்சான். பத்தாம் வசனம், கர்த்தரை ஆண்டர் சொல்கிற என்னென்னா அது தன் வளர்த்தியில் மேட்டிமையாச்சான். அவ்வளோ உயரமாக இருந்தாலும் அது கொஞ்சம் மேட்டிமை, செல்வ செழிப்பு அதனுடையதான அதனுடைய விரைவாக வளர்ந்த வளர்ச்சி, தீவிர வளர்ச்சி, அதனுடையதான ஆஸ்திகள், அதனுடைய ஐஸ்வர்யம், அதனுடைய மேன்மை, அதனுடைய வெற்றி, இவைகளால் ரொம்ப பெருமை கொண்டுச்சு. தன் தலை கொப்புகளின் தலைகளுக்குள்ளே பல தேசத்து பல ராஜாக்களுக்கு மேலே தன் நுனிக்கிளையை ஓங்க விட்டபடினாலும், எல்லாருக்கும் இணையாக இருக்கிறதுன்னு ஒன்று உண்டு சிலர், அந்த நுனிக்கிளையை மட்டும் உயர்ந்து அது என்னென்னா தனித்து தெரியும். நிறைய பாருங்கள், ஒரு நல்ல இப்போ புதுசாக முளைத்து கொண்டிருக்கிற செடிகளில் சில வளர்ந்து வர்ற செடிகளில் அது நிறைய புதுசு புதுசாக முளைத்து மரங்கள் பாருங்கள், மரங்களை பார்த்தீங்கன்னா தெரியும் நிறைய தெரிஞ்சு புது கிளைகள் உண்டாகிற நேரத்தில் ஒரு கிளை மட்டும் ஓங்கி வளர்ந்து நுனிக்கிளை உயரமாக இருக்குமா, அந்த நுனிக்கிளையை மாதிரி மேட்டிமை, அது தன்னை தாழ்த்தவில்லை, மற்றவர்களுக்கு இணையாக தன்னை நினைக்காமல் மற்றவங்களை விட நான் உசத்தி அப்படின்னு சொல்லி தன்னை மற்றவங்களோடு இணைந்து டீம் ஒர்க் இல்லாமல் தன்னை மட்டும் உயர்த்தி கொண்டு போகிற ஒரு அனுபவம். அதை என்ன செய்தாரா, மகா வல்லமை உள்ளவன் கையில் ஆண்டு ஒப்பு கொடுத்தாரா, அவன் தனக்கு இஷ்டமானபடியெல்லாம் செஞ்சானா. ஸ்தோத்திரம், அந்நிய தேசத்தார் அதை வெட்டி போட்டாங்களா, அதை விட்டு போட்டாங்களா, வெட்டிட்டாங்க விட்டுட்டாங்க வித்துட்டாங்க. ஸ்தோத்திரம், கொப்பெல்லாம் மலைகளின் பள்ளத்தாக்கில் விழுந்து போச்சு, கிளைகளெல்லாம் ஆறுகள் அருகே முறிஞ்சு போயிடுச்சு, ஜனங்களெல்லாம் நிழலை விட்டு களைஞ்சு போயிட்டாங்க, விழுந்து போன பறவையெல்லாம் அவன் ஸ்தோத்திரம் தாபரித்தது, அங்கே கொம்புகளில் வெளி மிருகங்கள் எல்லாம் தங்கி போயிடுச்சு. இப்போ ஒரு ஆலோசனை சொல்கிறார், இப்போ ஒரு ஆலோசனை, தண்ணீரின் ஓரமாய் வளர்கிற எந்த விருட்சங்களும், இப்போ ஒரு பொதுவான ஆலோசனை, இன்றைக்கி உங்களுக்குள்ள ஆலோசனை, உங்களுக்கும் எனக்கும் ஒரு ஆலோசனை. தீர்க்கதரிசி பொதுவான ஒரு ஆலோசனை இந்த இடத்துல கொண்டு வரார். தேசங்களில் இருக்கிற ராஜாக்களுக்காகவும் திருச்சபைகளுக்காகவும் ஒரு செய்தி சொல்கிறார், தண்ணீர்களின் ஓரமாய் வளர்கிற எந்த விருட்சமும், தண்ணீர்கள் ஊற்று ஜீவ நீரூற்றாம் இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த தண்ணீர் அன்றை வசனத்தில் வாசிக்கிறவங்க அவன் தண்ணீர் அண்டையில் நடப்பட்ட அவன் ஸ்தோத்திர மரமாக இருப்பான். தண்ணீர் அண்டையில் வளர்கிற எந்த விருட்சங்களும் தங்கள் உயர்த்தியினால வளர்ந்தது உயர்த்தியின் மேட்டிமைக்களோட, ஏன்னா இவங்க தானாய் வளர்ந்தவர்கள் அல்ல, தண்ணீரின் பக்கம் இருந்ததினாலே. அது எந்த தண்ணீர், ஜீவ தண்ணீராம் இயேசு.
ரெண்டாவது, அப்படி வளரும்போது தங்கள் கொப்புகளில் தலைகளுக்குள்ளே தங்கள் நுனிக்கிளையை ஓங்க விடாமல், தங்களை மட்டும் உயர்த்தி கொள்ளாமல், மற்றவங்களுக்கு இணையாக இருக்கிறத விட்டுட்டு தன்னை மட்டும் எப்போவுமே மற்றவங்களோடு இசைஞ்சு போகாமல் தனித்து நான் மட்டும் வித்தியாசமானவன்னு தன்னுடைய நுனிக்கிளையை ஓங்க விடுறான் பார்த்தீங்களா, அவன் காலம் ரொம்ப நாள் செல்லுபடியாகாது. நுனிக்கிளையை ஓங்க விட்டபடினாலும் மற்றவங்களோடு ஒப்பிட்டு உன்னை உயர்த்தி பிறரை அற்பமாக எண்ணுகிற ஒரு அனுபவம், தங்கள் உயர்த்தினால் தங்களுடைய உயர்த்தியினாலே தங்கள் மேலே என்ன செஞ்சாங்களாம், நம்பிக்கை வச்சு தங்கள் மேலே நம்பிக்கை வைக்காமலும் இருக்கணும். மூணு காரியம் செய்யக்கூடாது. ஒன்று, மேட்டிமை கொள்ளக்கூடாது, தாழ்மையாக இருக்கணும். ரெண்டு, நுனிக்கிளையை ஓங்க விடக்கூடாது, மற்றவங்களோடு இசைஞ்சு தாழ்மையாக போகணும், அவங்களோட இசைஞ்சு மற்றவங்களோடு இசைஞ்சு போகணும். மூணு, அவன் தங்கள் மேலே நம்பிக்கை வைக்காமல் தனித்து வளர்ந்துட முடியும் அப்படின்னு தங்களுடையதான பலத்து மேலே நம்பிக்கை வைக்காமல் இருக்கணும். அப்படி இல்லைன்னா அவர்களை என்ன செய்வேன், பூமியின் தாழ்விடங்களில் தாழ்த்தி போடுவேன் அப்படின்னு சொல்கிறேன். இந்த வேத பகுதியை தான் ஒன்று தீமோத்தேயு புஸ்தகம் 6:17-19 வசனங்களில் இந்த மூணு வார்த்தை, மேட்டிமை கொள்ளக்கூடாது, நுனிக்கிளையை ஓங்க விடக்கூடாது, தங்கள் மேலே தங்கள் உயர்த்தியினால் தங்கள் வளர்ச்சியினால் நம்பிக்கை தங்க வைக்கக்கூடாதுங்கிறத அழகாக பவுல போஸ்தன் தீமதி சொல்லும்போது அங்கே சொல்கிற பார்க்கணும். ஒன்று தீமோத்தேயு 6:17-19. இந்த உலகத்தில் ஐஸ்வர்யமாய் இருக்கிறவர்கள் மேட்டிமை கொள்ளாமல், உயர்த்தியினாலே மேட்டிமை கொள்ளாமல், ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் தங்களை மேட்டிமை கொள்ளாமலும், நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வையாமலும், நாம் அனுபவிக்கிறதற்கு சகலவித நன்மைகளையும் சம்பூர்ணமாய் கொடுத்த அந்த தண்ணீரை மறந்துடக்கூடாது. ஆமா, சம்பூர்ணமாய் கொடுத்த ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைக்கணும், நன்மை செய்யணும், நற்கிரியை செய்யணும், தாராளமாய் கொடுக்கணும், உதார குணம் உள்ள உங்களை நண்பர்களுக்கு உறவினர் மற்றவங்களோட உங்களை மட்டும் தனியா உங்களை மட்டும் உயர்த்திக்காம உங்களுக்கு கிடைத்த ஆசீர்வாதங்களை மற்றவங்களோடு பகிர்ந்து கொடுக்கணும். நித்திய ஜீவன் தேவை. இவங்க தங்களுடைய உயர்த்தினால தங்கள் மேல நம்பிக்கை வச்சதுனால அவளை ஆண்டு நினைச்சதார் மூடி போட்டான்னு பார்க்கிறோம். ஆழத்தை மூடி போட்டது 15 அவன் அவன் நிமித்தம் எல்லா விருட்சங்களும் பட்டு போச்சுன்னு பார்க்கணும். அதே மாதிரி அசீரியா 612, அதாவது இங்கே இது இந்த சம்பவங்கள்லாம் நடக்கிறது எப்போன்னு கேட்டிங்கன்னா 586 நடக்குது. 586 சுமார் ஒரு 35-40 வருஷம் முன்னே நடந்த சம்பவத்தை இங்கே நினைப்பூட்டுகிறார். ஸ்தோத்திரம். அப்போ லீபனோனின் தாழ்விடங்களில் இருக்கும் ஏதேனின் விருட்சங்களெல்லாம் தண்ணீர் குடிக்கும் சகல மரங்களும் இவனுக்கு ஏற்பட்டதான இந்த அசீரிய இந்த மரம் கேதுரு மரம் வெட்டி போடுறதை பார்த்து ஆறுதல் அடைஞ்சுதான். தேவனை நம்பியிருக்கிறவங்களாம் அவங்க என்ன செஞ்சாங்களாம், இந்த அசீரியன் மேலே வந்ததான நியாய தீர்ப்பு பார்த்து அவங்க என்ன செஞ்சாங்க, ஆறுதல் அடைந்தாங்க. அதே போல் எப்படி அசீரியா விழுந்துச்சோ, எப்படி அசீரியா பெருமைப்பட்டுச்சோ, அதே மாதிரி இப்போ எகிப்தும் பெருமைப்படுது. இப்போ 18 இப்படிப்பட்ட மகிமையிலும் மகத்துவத்திலும் ஏதேனின் விருட்சங்களில் நீ எதற்கு ஒப்பானவன், எகிப்து ராஜாவே பார்வோனே நீ உன்னுடைய மகத்துவத்தில் யாருக்கு ஒப்பாயிருக்கிறாய் சொல்லிட்டு உனக்கு முன்னால் ஒருத்தன் அசீரியன் ஒருத்தர் இருந்தான். அவன் எவ்வளோ பிரமாதமாக இருந்தான் தெரியுமா, அவன் ஸ்தோத்திரம் இங்கேருந்து 35 முன்னால், 30-40 முன்னால் அவன் என்ன செஞ்சு போனான், இப்போ அவன் அழிந்து போனானே 35 முன்னால் அவன் அழிஞ்சு போனான், அவனை மாதிரி தான் நீனும். சரி இப்போ சொல்லு, 18 இப்படிப்பட்ட மகிமையில் அசீரியனுக்கு ஒத்த மகிமையில் மகத்துவத்தில், ஆமாம் ஸ்தோத்திரம் என்ன சரிங்க, அந்த மகத்துவத்தில் ஏதேனும் விருட்சங்கள் எதுக்கு ஒப்பானா ஒப்பானா இருப்பான் சில கடைசியில் நீயும் வெட்டுண்டு போவாய் என்பதை சொல்லுகிறத நம்ம பார்க்குறோம். சரி, 32 அதிகாரம் எசேக்கியேல்,
பன்னிரெண்டாம் வருஷம் பன்னெண்டாம் மாதம் முதலாம் தேதியில் அதாவது எருசலேம் ஆலயம் தீக்கிரைக்கப்பட்டு தீக்கிரையாக்கப்பட்ட பின்பு ஒரு சுமார் ஒரு வருடத்துக்கு பிற்பாடு சொல்லப்படுவார். இப்போ பார்வோனை குறித்தான் சொல்கிறார். 32 31 அசீரின் அழிந்தது போல் எகிப்து அழிஞ்சு போகணும். இப்போ மறுபடியும் பார்வோனை குறித்து சொல்கிறார். இங்கே பார்வோனை பற்றி தொடர்ந்து என்ன சொல்கிறாருன்னா, இந்த எகிப்தை வந்து சாதாரணமாக நினைக்காதீங்க. யோசேப்பு காலம் துவக்கி ஸ்தோத்திரம் இந்த காலம் வரைக்கும், யோசேப்பின் காலம் துவக்கி இந்த நாட்கள் வரைக்கும் ஸ்தோத்திரம் பல கிட்டத்தட்ட ஒரு 500 ஒரு 500 வருஷங்களுக்கு மேலாக என்ன செய்கிறார் என்றால், அந்த தேசமானது வளர்ந்து பெருகி அவன் ரொம்ப உயரமாக சாம்ராஜ்யமாக இருந்துச்சான். அது பாலசிங்கத்துக்கு ஒப்பாக இருந்துச்சான். ஒரு முதலையை போல பெரிய தண்ணீர்கள் இருக்கிற பெரிய முதலை மாதிரி இருந்துச்சு. அது தண்ணீர்களை காலால் கலக்கி ஆறுகள் எல்லாம் குழப்பி விட்டதான பெரிய முதலை. ஆண்டவர் சொல்கிறாரு, அந்த சிங்கத்தையும் சிங்கத்தை போன்ற அந்த எகிப்தையும் அந்த முதலையை போன்ற இருக்கிறதான அந்த அந்த பார்வோனையும் நான் வலை வீசி பிடிப்பேன், அவன் தரையில் தூக்கி போட்டுடுவேன், வெட்ட வெளியில் எரிஞ்சிடுவேன், ஆகாயத்து போகிற பறவைகளுக்கு அவன் உணவாக்குவேன், ஸ்தோத்திரம் அதை வெட்டி அவன் பள்ளத்தாக்களை நிரப்புவேன், அந்நிய நீந்தின தேசத்தின் மேலே இரத்தத்தை பருவதங்கள் மேலும் பாய செய்வேன், ஆறுகள் உன்னாலே நிரம்பும், உன்னை நான் அழித்து போடுவேன், சூரியனும் சந்திரனும் உன் தேசத்திலே ஆமேன் ஸ்தோத்திரம் பிரகாசிக்கப்படாதபடி இருளாக்குவேன், வான ஜோதி விளக்குகள் எல்லாம் அணைந்து போக பண்ணுவேன், அந்தகாரம் உன்னை பிடிக்கும். ஸ்தோத்திரம் 9 வசனம், இருதயத்தை எல்லாம் ஜனங்கள் இருதயத்தை விசனமடைய பண்ணுவேன். 10 வசனம், ஸ்தோத்திரம் திடுக்கிட பண்ணுவேன், தத்தளிக்க பண்ணுவேன். 11 வசனம், பாபிலோன் ராஜாவின் பட்டயம் வரும். 12 வசனம், எகிப்தின் ஆடம்பரங்கள் எல்லாம் அவன் கெடுக்கப்படும், அதன் ஏராளமான கூட்டம் அழிக்கப்படும். ஸ்தோத்திரம் பாருங்க ஸ்தோத்திரம். அப்போ என்ன நடக்கிறதுன்னு கேட்டால், ஆண்டவர் 15 வசனத்தில் எகிப்தை பாழாக்கும் போது தேசம் தன் நிறைவை இழந்து வெறுமையாக கிடக்குமா, அவன் கர்த்தர் எல்லாரையும் சங்கரித்து போடுவாரா, அப்போது அந்த தேசம் நினைக்குமா இப்போ கர்த்தர் உண்மை தேவன் ஒருவர் இருக்கிறாரு, எருசலேமிலே ஆராதிக்கப்பட்ட தேவனே தேவன் என்று அவர்களும் உணர்ந்து கொள்வார்களா. புலம்பல் பாழாக்குதல் வந்தபோது எப்படி இருந்த தேசம் எப்படி பாழாக போனதுன்னு அவருடைய மேன்மையை சொல்லி அதுக்கு வந்த வீழ்ச்சியையும் வேதனையும் சொல்லி அழுது துக்கித்து பாடுகிற பாட்டு தான் புலம்பல். என்ன சொல்லி புலம்ப பாருங்கள், எல்லாம் புலம்புறாங்க, எகிப்துக்காகவும் திரளான ஜனங்களுக்காக புலம்புறாங்க. எல்லாரையும் ஆண்டவர் தாழ்விடங்களில் தங்க பண்ணுவார். 19 வசனம், மற்றவர்களை பார்க்கிலும் மற்ற தேசங்களை பார்க்கணும், நீ அழகில் சிறந்தவளோ உன்னையும் நான் என்ன செய்வேன், பட்டயத்தால் அவன் ஒப்பு கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறார். அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து நீங்கள் வாசித்து கொண்டே வரும்போது 22 வசனத்தில் மற்ற தேசங்கள் எல்லாம் சொல்ல, ஒரு காலத்தில் ஓஹோ என்று இருந்த அசூர் அசீரியா விழுந்தது போல எகிப்தும் விழும். அதுதான் 31 சங்கீதத்தில் சொன்னார், 31 அதிகாரம் சொன்னார். அதையே இங்கே மறுபடியும் குறிப்பிடுகிற பார்க்குறோம். 24:7 கிழக்கத்திய தேசத்தார் பெர்சியா வளைகுடா பக்கம் சமமாக இருந்த கிழக்கத்திய புத்திரர் 7 அவர்களும் அங்கே தான் இருக்கிறாங்களாம். ஆமென் ஸ்தோத்திரம். அவங்களும் இப்போ கீழே விழுந்து போனாங்க, பட்டயத்தினால் விழுந்து போனாங்க. 26 மோசேக்கும் தூபாலுக்கும் அவருடைய ஏராளமான பட்டயங்களும் நினைச்சப்பட்டு தான் வெட்டுண்டு விழுந்து போனார்களாம். 28 நீயும் விருத்த சேதனம் இல்லாதவர்கள் நடுவே நொறுங்குண்டு பட்டயத்தால் வெட்டுண்டு கிடப்பாய். 29 ஏதோம் அங்கே தான் கிடக்குது, ஏதோமுடைய ஜனங்கள் அங்கே தான் கிடக்கிறாங்க. 30 வடதிசை அதிபதிகள் எல்லாரும் சீதோனியர்களும் அவர்களும் ஆமாம் பெலிஸ்டர்களும் அங்கே தான் விழுந்து கிடக்கிறாங்க. எல்லாம் விழுந்து கிடக்கிற அதே இடத்துல தான் பார்வோனும் விழுந்து கிடக்கிறது. 32 என்னை பற்றிய கெடி பயம், என்னை பற்றிய பயம் ஜீவனுள்ளோர் தேசத்தில் ஆண்டவர் உண்டு பண்ணுகிறார். பார்வோனும் அவருடைய ஏராளமான ஜனமும் பட்டயத்தால் வெட்டுண்டவர்களில் இடத்தில் விருத்த சேதனம் இல்லாதவர்களின் நடுவே கிடத்தப்படுவார்கள். யாரெல்லாம்? அம்மோன், மோவாப், ஏதோம்,
அனுப்பின்பதாக பெலிஸ்தர்கள், அனுப்பின்பதாக தீரு, அதுக்கப்புறம் சீதோன், ஆமென். அதுக்கு முன்னே பாதிக்கப்பட்ட அசீரியா, எகிப்து, இப்போ அடுத்து எகிப்தும் சேர்ந்துக்கிடுச்சு. எல்லாம் ஒரே அளவில் நியாயம் தீர்க்கப்பட்டு அவர்கள் திரும்ப எழுந்திருக்கக்கூடாதபடிக்கு கர்த்தராலே அவன் விழுந்து கிடப்பார்கள். அவள் எல்லாரும் வெட்கப்படுவார்கள். தேவனுடைய ஜனத்தை பகைத்தவர்கள் யாவரும் வெட்கப்படுவார்கள். தேவனோ தம்முடைய ஜனத்தின் நடுவிலே மகிமைப்படுவேன்னு சொல்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆக 29, 30, 31, 32 இந்த 4 அதிகாரங்களும் எகிப்தை குறித்ததான நியாய தீர்ப்பின் வார்த்தைகள் என்பதை பார்க்குறோம். சில காரியங்கள் அவன் எசேக்கியா காலத்துக்கு பிற்பாடு அவன் நிறைவேறினவர்களும் உண்டு. அதன் பின்பு பல 100 ஆண்டுகள் கழித்து நிறைவேறினவர்களும் உண்டு. இப்போ சமீப நாட்களில் இப்போ தற்சமயம் தீர்க்க தரிசனமாக நிறைவேறி கொண்டிருக்கின்ற சில அப்படியே எழுத்தின்படி இப்போதும் நிறைவேறி கொண்டிருக்கின்ற தீர்க்க தரிசனங்களும் உண்டு. இந்த 4 அதிகாரத்தில் இந்த எகிப்தில் இனிமேல் நடக்க போகிற விஷயங்களும் இந்த 20, 22 அப்புறம் 20, 22 இந்த நம்முடைய காலகட்டத்தில் இனிமேலும் சம்பவிக்க போகிற அவன் எச்சரிப்பின் வார்த்தையும் இருக்கிறது. எல்லா புறஜாதி தேசங்களுக்கு மேல் வரப்போகிற அவன் எச்சரிப்பின் செய்தியாகவும் இது இருக்கிறது. நாம் எல்லாம் பார்க்கும்போது ஒரு காரியம் நடக்கும். கர்த்தராகிய தேவன் அவன் இவர் கர்த்தரே ஆண்டவர் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். கர்த்தரே தான் சொல்லப்பட்டிருப்பாருங்க. இதெல்லாம் மனசில் வச்சு தான் அவன் ஸ்தோத்திரம் பவுல போசனம் மூலமாக சொல்லப்பட்ட வார்த்தைகளில் ஒரு வார்த்தை, அவன் இயேசுவே ஆண்டவர் என்று எல்லா ஜாதிகளும் எல்லா முழங்கால்களும் முடங்கும், இயேசுவே ஆண்டவர் என்று எல்லா நாவுகளும் அறிக்கையிடும். அந்த காலம் இதோ வருகிறது. அவர்கள் சிலர் நன்மையை கண்டு அவரை துதிப்பார்கள், சிலர் அவன் அவர்கள் வருகிற நியாய தீர்ப்பை கண்டு பயப்படுவார்கள். அவன் எல்லாரும் கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்று அறிக்கையிடும் காலம் சமீபமாயிருக்கிறது. ஆமேன், ஆமேன். God bless you. எசேக்கியா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் 31வது அதிகாரத்தை பார்க்குறோம். 31வது அதிகாரத்தில் எகிப்தினுடைய சாம்ராஜ்யம் எப்படி, அசீரியனுடைய சாம்ராஜ்யம் எப்படி அழிந்து போனதோ அதே போல் அழிந்து போகும் என்கிறத என்ன செய்கிறார் கர்த்தரில் காண்பிக்கிறார். அசீரியன் வந்து மிகவும் பலத்தவனாக இருந்தான், உயர்ந்திருந்தான், செழித்திருந்தான், சகல ஜாதிகளுக்கும் நிழலாக அநேகர் வந்து அடையத்தக்கதான ஒரு பெரிய விருட்சமாக காணப்பட்டதான அந்த, அதாவது ஏதேன் தோட்டமும் பொறாமை கொள்ளத்தக்க அளவுக்கு இருந்ததான அந்த அசீரிய ராஜ்ய சாம்ராஜ்யத்தை கர்த்தர் என்ன செய்தாராம், அவைகளை வெட்டி போட்டார் என்று சொல்லி பார்க்குறோம், தள்ளி போட்டார் என்று சொல்லி பார்க்குறோம். தன்னுடைய நுனிக்கொம்பை என்ன செய்து உயர்த்திச்சு, மேட்டிமை மற்றவர்களை வகை வைக்காமல் மற்றவர்கள் மேலே அவன் ஆதிக்கம் செலுத்தியதான அந்த அசீரியன் விழுந்து போனான். தன்னை மட்டும் உயர்த்தி பிறரை என்ன செய்ய அற்பமாக எண்ணுகிறதான காரியமாக இருந்தது. ஆனால் அந்த நாளில் நம்ம என்ன செய்யணும், இசைந்து போக வேண்டும் என்று சொல்லி நம்ம இதன் மூலமாக நம்ம பார்க்குறோம். தணிந்து போகணும், நம்ம தாழ்மையாக நடந்து கொள்ளணும், மற்றவர்கள் மேலே அவன் சுயத்தின் மேலே நம்பிக்கை வைக்காமல் நம்முடையதான பொருட்கள் மேலே நம்பிக்கை வைக்காமல் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்க கர்த்தர் நமக்கு அனுக்கிரகம் செய்தருள்வாராக. அவன் இப்படிப்பட்டதான உயர்ந்த அப்படிப்பட்டதான பெரிய பெரிய சாம்ராஜ்யங்கள்லாம் அழிந்து ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு. அவன் இந்த நாளில் நாம் ஆகையினால் ஜாக்கிரதையாக இருந்து நம்ம எந்த காரணத்தை கொண்டு நம்ம பொருட்கள் மேலே நம்ம நம்பிக்கை வைக்காமல் கர்த்தர் மேலே நம்பிக்கை வைப்போம், கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாமா? அப்பா தேவனே, இந்த நாளிலும் கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திராண்டவரே ஆமேன். அப்பா எகிப்து அப்பா மிகவும் தன் மேலே வைத்து மேட்டிமையாய் நடந்து கொண்டதுப்பா, அதை அப்பா ஆமேன் காண்பிக்கும் மண்டமாக அசீரியா எவ்வளவு மேன்மையாக இருந்ததையும் அந்த நுனிக்கொம்பு உயர்ந்து வளர்ந்து ஆமேன் அப்பா ஸ்தோத்திரப்பா தேசங்களையே கர்த்தாவை தன்வசப்படுத்தின அந்த அசீரிய சாம்ராஜ்யத்தை எடுத்துக்காட்டாக காட்டி அவைகள் விழுந்து அவன் தேவனால் தள்ளப்பட்டு போனது போல் நீயும் தள்ளப்படுவாயின்னு சொன்னீங்களப்பா. இதனால் என்றைக்கும் நாங்கள் கர்த்தாவே எங்கள் மேலே நம்பிக்கை வச்சிடக்கூடாதுப்பா, எங்கள் சுயத்தின் மேலே வேண்டாம்ப்பா, எங்கள்டதான அவன் சாமர்த்தியத்தின் மேலே இல்லப்பா, எங்களுடைய திறமையின் மேலே இல்லப்பா ஆமேன், எங்களுடைய செல்வத்தின் மேலே அல்ல ஆண்டவரே கர்த்தாவே, எங்களுடைய நம்பிக்கை உங்கள் மேலே இருக்கட்டப்பா. அப்பா நாங்கள் உங்களையே நம்பி இருக்கிறோம், நாங்கள் உங்களையே சார்ந்திருக்கிறோம் அப்பா. பரிசுத்த ஆவியானவரே நீங்கள் சரியாக எங்களை நடத்துவீங்க ஆண்டவர், நேர் வழியில் நடத்துவீங்கப்பா.
அப்பா உண்மை சார்ந்து கொள்கிறோம். பலத்தினாலும் இல்லை பராக்கிரமத்தினாலும் இல்லை என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சொன்னீர் அப்பா. ஆமேன் அப்பா. ஸ்தோத்திரம் அப்பா. பெருமையுள்ளவனுக்கு எதிர்த்து நிற்கிற தேவன், தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிற தேவன் ஆண்டவரே அப்பா. நாங்கள் தாழ்மையாய் நடந்து நம்முடைய ஆசீர்வாதத்தை சம்பூர்ணமாய் அனுபவிக்க அனுக்கிரகம் செய்தருளும் கர்த்தாவே. இந்த நாளில் நம்முடையதான திவ்ய கரங்களை எங்களை ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லாவற்றின் மேலும் நீர் நியாய தீர்ப்பை கொடுக்குற கர்த்தர் ஆண்டவரே. ஆமே நாங்கள் நியாய தீர்ப்புக்கு பயந்து நடக்க அப்பா உம்முடைய நீதி அப்பா உம்முடைய நியாய தீர்ப்பை ஆமேன் செலுத்தும் போது யாரும் மக்கும் நிலைநிற்க முடியும் கர்த்தாவே அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நம்முடைய இரக்கத்துக்கு இந்த நாளில் நாங்கள் காத்திருக்கிறோம். உம்முடைய கிருபைக்கு கெஞ்சுகிறோம் கர்த்தாவே. நீர் வழி நடத்தும் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன். ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.